பெண்கள் வந்து சமையல் அறையில செய்யக்கூடாத தவறுன்னு சிலதெல்லாம் இருக்குல்லமா, அதெல்லாம் என்னமா சொல்லுங்கம்மா? வீட்டுல இருக்க பெண்ணும் சரி, வேலைக்கு போற பெண்ணும் சரி, சராசரி எல்லா பெண்களுமே சமையல் கட்டுல நம்ம சமைக்கிற வேலை. நமக்கு வந்து முக்காவாசி நேரம் சமையல் கட்டுல தான் நம்ம இருப்போம். அதை வந்து சலிப்பா சமைக்க கூடாது. ஒரு அன்பா நம்ம மனசுல வந்து நம்ம வீட்டுக்கு தான் செய்ய சமைக்கிறோம், நம்ம குழந்தை நம்ம புருஷன் இவங்களுக்காக தான் சமைக்கிறோன்ற எண்ணத்தை வச்சுட்டு நீங்க சமைச்சீங்கன்னா சமையல் ருசியா இருக்கும். இப்ப நம்ம மனச வந்து கண்டபடி இந்த மாதிரி டெய்லி நானே சமைக்கிறேன் இதே வேலையா போச்சு அப்படின்னு சொல்லாதீங்க. அது வந்து நமக்கு மட்டும் நல்ல கெட்டது கிடையாது, நம்ம தலைமுறைக்கு அது கெட்டதாயிடும். அதனால சமைக்கும் போது நல்லா அன்பா சமைச்சு போடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு முடிஞ்சா ஸ்லோகம் சொல்லுங்க, கடவுளோட நாமத்தை உச்சரிச்சுட்டு நீங்க சமைச்சீங்கன்னா அந்த சாப்பாடு வந்து நம்ம சமைச்சு போற நம்ம புருஷன் குழந்தை உடம்புல ஊட்டும், நோய் நொடி இல்லாம இருக்கும், அதனால ருசியாவும் இருக்கும். ஆண்கள் வந்து சில வீட்டுல வந்து இன்னைக்கு நான் சமைக்கிறேன் நாளைக்கு நீ சமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்கள் சமைக்கிறது வந்து கடமை கிடையாது, அவங்க என்னைக்காவது சமைக்கிறேன்னா சமைக்கட்டும், ஆனா பெண்களுக்கு தான் சமைக்கிற கடமையே. அதனால பெண்கள் வந்து சமைக்கும் போது நல்ல அன்பா நல்ல மனசோட சமைங்க. நீங்க வந்து சமைக்கும் போது சந்தோஷமா சமைச்சிட்டு சமைங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்லோகம் தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச பாட்டு போட்டு கேட்டுக்கிட்டே சமைச்சிடுங்க, இல்லைன்னா டான்ஸ் ஆடிட்டு கூட சமைக்கலாம். சமைச்சிடுங்க, மொத்தத்துல சந்தோஷமா சமைங்க, சந்தோஷமா சமைச்சிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பாத்திரத்தை வந்து சிங்க்ல போட்டு வைக்காதீங்க. நைட்ல வந்து எச்ச பாத்திரம் போடக்கூடாது, நல்லா கழுவி அலம்பி நீங்க சுத்தமா வச்சுட்டு இந்த கேஸ் தின்ன கேஸ் இதெல்லாம் கிளீன் பண்ணி கிளீனா வச்சிருக்கோம். மகாலட்சுமி நைட்ல வந்து நம்ம வீட்டு நைட்டானா நம்ம வீட்டுக்கு வருவோம். அதே மாதிரி சாதம் கொஞ்சம் தண்ணி ஊத்தி வைங்க, ஒரு கிண்ணத்துல கொஞ்சம் சாதம் போட்டு தண்ணி ஊத்தி அதை மூடி வைங்க. நைட்ல மகாலட்சுமி வந்து சாப்பிடுவான்னு சொல்லுவாங்க. நம்ம எவ்வளவு கிச்சனை சுத்தமா வச்சுக்கிறோமோ நம்ம மகாலட்சுமி நம்ம வீட்லயே தங்குவோம். அதனாலதான் அந்த காலத்திலயே சொல்லுவாங்க, சமையல் மேலேயே கிளீனா வைங்க கிளீனா வைங்கன்ட்டு. அதனால எச்சில் பாத்திரத்தை தயவு செஞ்சு போடாதீங்க. எவ்வளவு நேரம் ஆனாலும் அதை கிளீன் பண்ணிட்டு வீடு அந்த வீடு எவ்வளவு சுத்தமா வச்சிருக்கோமோ அவ்வளவோ நமக்கு மகாலட்சுமி வந்து தங்குவோம், நம்ம கையிலயும் காசு தங்கும். சமையல் ரூம்ல ஒரு அன்னபூரணி, சில பேர் வீட்டுல அன்னபூரணி சிலை இருக்கும், அதை வந்து ஒரு கிண்ணத்துல அரிசி போட்டு சமையல் மேடையிலே வச்சிருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு படம் வாங்கி அதில் வச்சிருங்க. அப்படி இல்லைன்னா டைல்ஸ் கூட இப்ப வருது, அதை வாங்கி கூட நீங்க ஒட்டிக்கலாம். ஏதாவது அன்னபூரணி வீட்டுல இருக்கும், கிச்சன்ல இருக்கணும், மெயினா சமையல் ரூம்ல கண்டிப்பா இருக்கணும். அப்படி எதுவுமே முடியலன்னா நீங்க ஒரு சின்னதா இப்ப பித்தளையிலேயே வைக்குது, ஒரு சின்னதா ஒரு அன்னபூரணி வாங்கி ஒரு கிண்ணத்துல அரிசியை போட்டு அதை வச்சிருக்கோம். அது பக்கத்துல ஒரு சின்ன கிண்ணம் கண்ணாடியோ இல்ல பீங்கான்லயோ கல்லு புண் போட்டு அதை நிறைப்பீங்க. அதே மாதிரி வீட்டுல வந்து நம்ம வீட்டுல எப்பவுமே இந்த கல்லு புண் நிறைஞ்சி இருக்கணும், அப்போ நம்ம வீட்டுல மகாலட்சுமி நிறைச்சி இருப்போம். பீங்கான்ச்சாடியில வைங்க இல்ல கண்ணாடியில வைங்க, இந்த பிளாஸ்டிக்ல எல்லாம் வைக்காதீங்க, அது நல்லதே இல்ல. அதே மாதிரி ஸ்டீல் பாத்திரத்திலயும் வைக்காதீங்க. அதனால பீங்கான் இல்ல கண்ணாடி அதுலதான் உப்பு வழிய வழிய இருக்கணும், காலியானதான் வாங்கி வாங்க. மஞ்சத்தூளும் மஞ்சத்தூளும் டப்பா ஃபுல்லா போட்டு வைங்க. இதெல்லாம் லட்சுமியோட நம்ம வீட்டுல வந்து தங்கத்துக்கு இதெல்லாம் முக்கியமான காரணங்கள். இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா நம்ம வீட்டுல மகாலட்சுமி நிரந்தரமா தங்கிடுவோம், அவ தங்கினா நமக்கு எந்த கஷ்டமுமே கிடையாது. வீட்டுல வந்து மளிகை சாமான் வந்து எப்பவுமே நிறைய வச்சுக்கோங்க. சில பேர் வந்து அவங்கவுங்கள முடிஞ்ச அளவுக்கு அதாவது வந்து தீர்ற அளவுக்கு விடாதீங்க. இப்ப ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அந்த பொருளை வாங்கி வந்து வீட்டுல வச்சிருங்க. இப்ப அரிசி நம்ம வாங்கினோம்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அந்த அரிசியை வாங்கி வந்து வீட்டுல வச்சிருங்க. அதே மாதிரி மிளகாத்தூள் எப்பவுமே டப்பா நிறைய இருக்கணும், காலியானத உடனே அரைச்சு கொட்டிடுங்க. இந்த மிளகால மகாலட்சுமி நிரந்தரமா கூடி வாசம் செய்யறான். அதனால மஞ்சத்தூள் இந்த கல்லுப்பு பொதுவாவே எப்பவுமே நம்ம மளிகை சாமான் என்னைக்குமே நிறைய இருக்கணும். நமக்கு எவ்வளவு நிறைய இருக்கோ நம்ம வீட்டுல மகாலட்சுமி நிரந்தரமா குடி இருக்கான்னு நமக்கு அர்த்தம். அதனால நீங்க சமையல் அறையில இதெல்லாம் இதெல்லாம் நிறைச்சி வைங்க, இல்லைன்ற வார்த்தையே சொல்லாதீங்க. இது வாங்கணும், இப்ப நமக்கு மஞ்சத்தூள் தீரப்போதுன்னா உடனே நீங்க போய் இத மஞ்சத்தூள் வாங்கணும் அப்படின்னு சொல்லு, பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க. சமையல் ரூம்ல ஒரு பேப்பர் பேனா வச்சுக்கோங்க. எது தீர்ற மாதிரி இருக்கோ தீர்ற வரைக்கும் விடாதீங்க. ரெண்டு நாளைக்கு இருக்கிற மாதிரியே உடனே அதை நீங்க வாங்கி அந்த பேப்பர் எழுதிங்க, இதை வாங்கணும் உடனே வாங்கிட்டு வந்து இந்த டப்பால கொட்டுங்க. எதுவுமே நிறைச்சி வைங்க, அப்ப நமக்கு மகாலட்சுமியோட அருள் கண்டிப்பா கிடைக்கும். இத்தமாதிரி நம்ம நல்ல வார்த்தையை தான் பேசணும் வீட்டுல. சில வீட்டுல பாரு குழந்தைங்கள நாயே பேயே இப்படிலாம் திட்டக்கூடாது, அப்படிலாம் அந்த மாதிரி வார்த்தை எல்லாம் சொல்லாதீங்க.
எந்த குழந்தைங்களே எந்த வார்த்தையை கொண்டு திட்டாதீங்க. நம்ம எவ்வளோ நம்ம வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள்லாம் வந்தால் தான் நமக்கு மகாலட்சுமி நம்ம கூட இருப்பான். இந்த மாதிரி பீடை பேய பிசாசு எல்லாம் திட்டாதீங்க குழந்தைங்களை. அந்த வார்த்தைங்களாம் வீட்டில் பேசுறது, நம்ம வீட்டை சுற்றி தேவதைகள் உலாத்திட்டு இருப்பாங்க. நம்ம என்ன கெட்ட வார்த்தை சொல்கிறோம், என்ன தப்பான வார்த்தை பேசுனா அது ஆமாம்னு சொன்னாங்கன்னா நமக்கு அது கெட்டதே நடந்துடும். அதனால் தயவு செஞ்சு எதிர்மறையான வார்த்தைகளை விடாதீங்க, அன்பா இருங்க. எப்பவுமே சிரிச்ச பெண்கள் வந்து சிரிச்ச முகத்தோட இருங்க. மகாலட்சுமிக்கு பிடிச்சதே பெண்கள் கிட்ட சிரிச்சது தான், சிரிச்சுட்டே இருக்கணும். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நமக்கு ஆயிரம் கஷ்டம் இருக்கும், அப்ப கூட நம்ம சிரிச்ச முகத்தோட இருந்தா நமக்கு அந்த கஷ்டம் எல்லாம் பனி போல் விலகிடும். அதனாலதான் நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கியா? நான் எப்பவுமே சிரிச்சுட்டே இருப்பேன், எனக்கு நிறைய கவலை இருக்கும், அதெல்லாம் மறந்துட்டு என்னைக்கு நான் சிரிச்ச மனசுல எதுவுமே வச்சுக்க மாட்டேன். கவலைன்றது எனக்கு நிறைய கவலை இருக்கும், ஆனா நான் அதெல்லாம் காட்டிக்கவே மாட்டேன். எப்பவுமே சிரிச்ச மாதிரியே இருப்பேன். யாராவது வந்தா கூட நான் சிரிச்சுதான் பேசுவேன். பிடிக்காதவங்க வந்தா கூட நான் சிரிச்சுதான் பேசுவேன். எனக்கு விரோதிகள் அப்படின்னு நான் யாரையுமே நினைச்சதே கிடையாது. எல்லாம் அன்பா இருக்கணும், அவ்வளவுதான். எவ்வளவு நாள் நம்ம இருக்க போறோம்? வாழறது ஒரே வாழ்க்கை, அதான் சந்தோஷமா எல்லாருக்கிட்டே நல்ல பேர் எடுத்துட்டு நம்ம போவோமே. எதுக்கு எல்லாருக்கிட்டே கெட்ட பேர் எடுக்கணும்? கரெக்ட், வெரி குட். கரெக்டாக சொன்னீங்கம்மா. ஓகேங்க, இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன். இன்னொரு வீடியோவில் நானும் எங்கள் அம்மாவும் மீட் பண்ணுறோம். பாய்.